ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஷேரிங் மைண்ட்ஸ் சேனல். இன்னைக்கு டெக் நியூஸில் நம்ம வாட்ஸ்அப் ப்ரொடெக்ஷன் எப்படி பண்ணுறது அன்ட்டு பார்ப்போம். லாஸ்ட் வீடியோவில் வாட்ஸ்அப்போட லேட்டஸ்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நம்ம பார்த்துருந்தோம். இன்கேஸ் நீங்கள் அதை அக்ரி பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி உங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை ப்ரொடெக்டடாக சேஃப்டியாக நம்ம சைட்லேருந்து வச்சுக்கலாம் அன்றதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன். ஸோ நம்ம எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்மார்ட் ஃபோனோட லாக் வச்சுருப்போம். ஒரு டிஜிட்டல் நம்பராகவோ இல்லை பேட்டர்னாகவோ, ஃபேஸ் ரெகக்னிஷன் இல்லை ஃபிங்கர் பிரிண்டாக கூட வச்சுருப்போம். இது எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லேயும் இப்போ வருது, கண்டிப்பாக எல்லாரும் வச்சுக்கக்கூடிய விஷயம். இல்லைனா யார் உங்கள் ஃபோன் எடுத்தாலும் ஈஸியாக ஓப்பன் பண்ணி எல்லா விஷயத்தையும் பார்க்கலாம். அடுத்தபடியாக அந்த லாக்கை தாண்டி உள்ளே வரும்போது வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ண முடியும். ஃபோன் அன்லாக் பண்ணிட்டாங்கன்னா வாட்ஸ்அப்பை ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம். இது வந்து செகண்ட் ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கேட்கும். இதை செட் பண்ணியிருந்தீங்கன்னா யூஸ்வலாக நீங்கள் வாட்ஸ்அப் ரெஜிஸ்டர் ஆர் இன்ஸ்டால் பண்ணும்போது எந்த சிம் கார்டு ஆர் எந்த ஃபோன் நம்பர் எந்த டிவைஸ் எந்த ஃபோன்லேருந்து ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்ற இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு வாட்டி சொல்ல மாட்டேன், ரெகுலராக வந்து நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்த ஃபோன் டிவைஸ்லேருந்து அண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்த சிம் ஃபோன் நம்பர்லேருந்து தான் ஓப்பன் ஆகுதா இந்த அக்கௌண்ட் அன்றதை வாட்ஸ்அப் வெரிஃபை பண்ணிக்கும். இது ஒரு நல்ல ஃபீச்சர் வாட்ஸ்அப்பில். ஸோ இதை நம்ம எப்படி செட் பண்ணோன்றதை பார்ப்போம். ஸோ வாட்ஸ்அப்பில் ரைட் ஹேண்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த மூணு டாட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ்க்குள்ளே போகலாம். நீங்கள் செட்டிங்ஸ்க்குள்ளே போகினீங்கன்னா கண்டிப்பாக அக்கௌண்ட்டு உங்களுக்கு தெரியும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுருக்கிற ஒரு 6-digit நம்பரை நீங்கள் வந்து இங்கே என்ட்ரி பண்ணும். ஸோ சில டைம் ஒரு ஒரு வாட்டியும் நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணும்போது இந்த வெரிஃபிகேஷனை கேட்கும். அதுக்காக வந்து ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் கேட்கும்ன்ட்டு நான் சொல்லலாம், இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி தான் கேட்கும். ஏன்னா இது வந்து டிவைஸ் அண்ட் சிம்மை தான் வெரிஃபை பண்ண போகுது, வாட்ஸ்அப்போட லாக் இல்லை கண்டிப்பாக இது. ஆனால் நல்லா ஞாபகம் வச்சிருக்கிற இந்த நம்பரை நீங்கள் இங்கே என்ட்ரி பண்ணுங்கள். இன்கேஸ் அந்த நம்பரை நீங்கள் மறந்துட்டீங்க எப்பயாவது ஒரு காலத்தில், அதை எப்படி ரீசெட் பண்ணணுன்னா இங்கே நீங்கள் கொடுக்குற ஜிமெயில் ஐடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட ஜிமெயில் ஐடி நீங்கள் கொடுக்கலாம், கொடுக்காமலும் ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். இது எல்லாம் முடிச்ச பிறகு டன் கொடுங்க, உங்களோட வெரிஃபிகேஷன் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. அடுத்த ப்ரைவசி செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா அதே அக்கௌண்ட்குள்ளே போனீங்கன்னா ப்ரைவசி செட்டிங்ஸ் அன்ட்டு ஒன்று இருக்குது, இங்கே பாருங்கள் ஹைலைட் ஆகிருக்கு. அது தவிர்த்தபடி செக்யூரிட்டி, டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன், சேஞ்ச் நம்பர், ரெக்வஸ்ட் அக்கௌண்ட் இன்ஃபோ, டெலீட் மை அக்கௌண்ட் என்ற மற்ற செட்டிங்ஸும் இருக்குது. ஒரு ஒரு செட்டிங்ஸும் டீட்டெயில்டாக எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைவசியை கிளிக் பண்ணுங்கள். அதில் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் தெரியும், லாஸ்ட் சீன், ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அபவுட் ஸ்டேட்டஸ், ரீட் ரெசிபியன்ஸ், குரூப்ஸ், லைவ் லொக்கேஷன், பிளாக் மை அக்கௌண்ட், அது எல்லாமே இருக்கும். இதில் ஒரு ஒரு ஃபீச்சரும் நம்ம எப்படி செக்யூர்டாக செட் பண்ணோன்றதை பார்ப்போம். ஸோ லாஸ்ட் சீன், இந்த லாஸ்ட் சீன் எதுக்கு நம்ம செக்யூர் பண்ணோம்னா, யார் வேணால் உங்கள் நீங்கள் எப்போ வந்து கடைசியாக வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணீங்கன்றதை தெரிஞ்சிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க, உங்கள் மேனேஜரால் உங்கள் வாட்ஸ்அப்போட சேட்டை ஓப்பன் பண்ணால் தெரியும் நீங்கள் எப்போ வாட்ஸ்அப் கடைசியாக யூஸ் பண்ணியிருக்கீங்கன்றது. ஸோ இது எல்லாருக்கும் தெரியணுன்ற ஒரு அவசியம் இல்லை. இப்போ யாராவது உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க, ஹேக் பண்ணுறாங்கன்னா நீங்கள் எப்போலாம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்கன்றதும் அவங்களால யூகிக்க முடியும். அது ஒரு தேவையில்லாத செட்டிங், கரெக்டுங்களா? ஸோ லாஸ்ட் சீனை நோபடி அன்ட்டு வச்சுக்கிறது ஒரு நல்ல விஷயம். இல்லை என்னோட கான்டாக்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும்னு நினச்சிங்கன்னா மை கான்டாக்ட்ஸ் வைங்க. ஆனால் எவ்ரி ஒன் வச்சிங்கன்னா வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே உங்கள் நம்பர் இருந்துச்சுன்னா அவங்களால ஈஸியாக பார்க்க முடியும் எப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பை கடைசியாக பார்த்தீங்கன்றது. அடுத்து உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ, இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் எவ்ரி ஒன் அன்ட்டு செட் பண்ணியிருந்தீங்கன்னா யார் வேணால் உங்கள் காண்டாக்ட்ஸில் இல்லாதவங்க கூட உங்கள் நம்பர் மட்டும் ரேண்டமாக அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க வச்சுக்கோங்க, உங்கள் ஃபோட்டோவை அவங்களால டிபி பிக்சரை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இதனால் மிஸ்யூஸும் நிறைய ஆகிற சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் என்னோடய சஜஷன் என்னென்னா இதை வந்து மை காண்டாக்ட்ஸ்ன்ட்டு லிமிட் பண்ணிக்கிட்டா நல்லது. உங்கள் காண்டாக்ட்ஸில் இருக்கிறவங்க மட்டும்தான் உங்களோட ஃபோட்டோவை பார்க்க முடியும், இல்லை நோபடினா யாருமே பார்க்க முடியாது. அடுத்து அபவுட்,
இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களை பற்றியான இன்ஃபர்மேஷன் அபவுட் செக்ஷனில் எழுதியிருப்பீங்க. உங்களோட பேர், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குன்ற மாதிரி சில பேர் எழுதியிருப்பாங்க. அதை வந்து நீங்கள் வந்து நோபடி கொடுத்தீங்கன்னா யாராலையுமே பார்க்க முடியாது. இல்லை மை கான்டாக்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட கான்டாக்ட்ஸில் இருக்கிறவங்க மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும், அதை பார்க்க முடியும். எவ்ரி ஒன் கொடுத்துருந்தீங்கன்னா எல்லாருமே அதை பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறிடும். அகெயின் அது வந்து உங்களை பற்றி தெரிஞ்சு இருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஹேக்கர்ஸ் இல்லை ஃபாலோவர்ஸ்க்கு, அது தேவையில்லாதது. அடுத்து ஸ்டேட்டஸ் ப்ரைவசி. நீங்கள் வாட்ஸ்அப் சேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் இருக்கீங்களா இல்லையான்றதை காமிக்கும் ஈஸியாக. ஸோ நீங்கள் ஆன்லைனில் எப்போல்லாம் இருக்கீங்கன்றது எல்லாருக்கும் தெரியணுன்ற அவசியம் இல்லை. உங்களோட கான்டாக்ட்ஸ் மட்டும் தெரியலாம், இல்லை உங்கள் கான்டாக்ட்ஸில் இவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும், இவங்களுக்கெல்லாம் தெரிய வேணாம் நினைக்கிறவங்க செகண்ட் ஆப்ஷன் எடுங்க. தேர்ட் ஆப்ஷன் வந்து இந்த பர்சனுக்கு மட்டும் என்னோட ஸ்டேட்டஸ் தெரிஞ்சா போதும், மற்றவங்க யாருக்குமே தெரிய வேணாம் நினைச்சிங்கன்னா ஓன்லி ஷேர் வித் அன்ற ஆப்ஷனை கொடுங்க. என்னோட ரெக்கமெண்டேஷன் நீங்கள் ஓன்லி ஷேர் வித் கொடுக்கலாம், இல்லை மை கான்டாக்ட்ஸ் எக்ஸப்டும் கொடுக்கலாம். இது ஸ்டேட்டஸ் ப்ரைவசி. அடுத்து பார்த்தீங்கன்னா ரீட் ரெசிபியன்ஸ். ஸோ ஒரு மெசேஜ் உங்களுக்கு வருது, யாரோ உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க, இல்லை நீங்கள் யாருக்காவது மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா அந்த ரிசீவ் ஆன பர்சன் ரீட் பண்ணியிருக்காங்களான்றது எப்படி தெரிஞ்சுக்கலான்னா ஒரு டபுள் டிக் க்ரீன் கலரில் வரும். ஸோ அதை வச்சு ரீடர் வந்து மெசேஜை ரீட் பண்ணிட்டாங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வர எந்த ஒரு மெசேஜோ நீங்கள் ரீட் பண்ணாலும் ரீட் பண்ணீங்கன்றது சென்டருக்கு தெரியாது. இதில் என்ன செக்யூரிட்டி இஷ்யூ இருக்குது நீங்கள்ன்ட்டு யோசிக்கலாம். யோசிச்சு பாருங்கள், யாராவது ஒரு ஹேக்கர் உங்களுக்கு ரேண்டமாக மெசேஜ் அனுப்புகிறாங்க, நீங்கள் அதை ரீட் பண்ணிங்களா இல்லையான்றதை அவங்களால யூகிக்க முடியும். இந்த ஒரு ஆப்ஷன் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இதை நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது நீங்கள் ரீட் பண்ணிங்களா இல்லையா, என்ன நடக்குது, நீங்கள் அதை பார்க்குறீங்களா இல்லையான்றதை அவங்களால யூகிக்க முடியாது. அடுத்து குரூப்ஸ். ஸோ வாட்ஸ்அப்பில் நிறைய குரூப்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். நம்ம யூஸ்வலாக நிறைய கான்டாக்ட்ஸில் நிறைய குரூப்ஸ் வச்சுருப்போம் நிறைய பர்பஸ்க்காக. ஸோ இந்த குரூப்ஸ் வந்து உங்களுக்கு இன்வைட் எப்படி வருது? யாரோ ஒரு ரேண்டம் பர்சன் அனுப்புகிறாங்களா, இல்லை உங்கள் கான்டாக்ட்ஸில் இருக்கிறவங்க அனுப்புகிறாங்களா என்றதை நீங்கள் யோசிக்கணும். ஸோ இந்த செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் மை கான்டாக்ட்ஸ் வச்சிங்கன்னா உங்கள் கான்டாக்ட்ஸில் இருக்கிறவங்க மட்டும்தான் ஒரு குரூப்போட இன்விடேஷன் லிங்க் உங்களுக்கு அனுப்ப முடியும், யார் வேணாலும் அனுப்ப முடியாது. அதே மாதிரி எவ்ரி ஒன் வச்சிங்கன்னா யார் வேணால் உங்களுக்கு எந்த குரூப்போட இன்வைட் வேணால் அனுப்பலாம். அதே மாதிரி மை கான்டாக்ட்ஸ் எக்ஸப்ட் வச்சிங்கன்னா உங்களோட கான்டாக்ட்ஸில் இவங்கெல்லாம் வந்து அனுப்ப முடியாது, இவங்கெல்லாம் அனுப்பலாம்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லைவ் லொக்கேஷன். ஸோ வாட்ஸ்அப் நீங்கள் எங்கெல்லாம் இருக்கீங்கன்ற லைவ் லொக்கேஷனை ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டோர் பண்ணுற செக்யூரிட்டி வந்து ஒரு த்ரெட்டாகவும் சில டைமில் பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்கன்றது தெரியணும்னு அவசியம் இல்லை. ஆனால் சில டைமில் அது ரொம்ப யூஸ்ஃபுல். நீங்கள் எங்கேயாவது ஊருக்கு போகிறீங்க, இல்லை சில ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு தெரியணும் நினச்சிங்கன்னா இந்த லைவ் லொக்கேஷனை கண்டிப்பாக ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை யாருக்குமே நான் எங்கே இருக்கேன்னு தெரியக்கூடாது நினச்சிங்கன்னா அதை வந்து நன்னன்ட்டே வச்சுக்கோங்க. பிளாக் கான்டாக்ட்ஸ்ன்றதை நம்ம அடுத்த செட்டிங்ஸில் நம்ம பார்ப்போம். ஃபிங்கர் பிரிண்ட் லாக்ன்றது வந்து உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் டீட்டெயில்ஸை அதை எடுத்துக்கும். நீங்கள் வாட்ஸ்அப்பை லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் நான் சில டைம் இது தரலை, எதுக்கு நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வந்து தேவையில்லாமல் வாட்ஸ்அப் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அண்ட் ஒரு ரீசன்க்காக நான் அதை தரலை. இல்லை நான் அதையும் லாக் பண்ணி வச்சுக்கிறேன்னு நினைக்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ரெக்வஸ்ட் இன்ஃபோ. நீங்கள் அதே அக்கௌண்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா ரெக்வஸ்ட் இன்ஃபோ என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப் என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு அன்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினச்சோம்னா இந்த அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் அந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் பண்ணோன்னா 3 days கழித்து அந்த ரிப்போர்ட் நம்மளுக்கு வரும். ஏன் 3 days எடுக்கிறாங்கன்றது தெரியல, ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம், பட் அவங்களோட ப்ராசஸ் என்னன்ட்டு நம்மளுக்கு இப்போதைக்கு தெரியல. ஸோ 3 days வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டவுன்லோட் ரிப்போர்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்லேயே பார்க்க முடியாது. நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களோட லேப்டாப் இல்லை ஜிமெயில் அதிலலாம் ஓப்பன் ஒரு ஜிப் ஃபைலாக வரும். அதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். உங்கள் நேம் என்ன, உங்கள் ஃபோன் நம்பர், உங்களோட கனெக்ஷன் ஸ்டேட்டஸ் என்ன, உங்களோட ஐபி அட்ரஸஸ் என்ன, டிவைஸ் டைப் என்னன்ற மாதிரி உங்களோட டிவைஸ் பற்றியும் உங்களோட அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் பற்றியும் டீட்டெயில்டாகவே இருக்கும்.
இது எல்லாமே வாட்ஸ்அப் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. இதை தான் நான் ப்ரீவியஸ் வீடியோலும் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த ஒரு ரிப்போர்ட்டில் உங்களோட மெசேஜஸை எடுக்க முடியாது. இன்னொரு யூஸ், இந்த ரிப்போர்ட்டை நான் என்ன பண்ணேன்னா, வேறு ஏதாவது ஆப்புக்கு என்னோட கான்டாக்ட் என்னோட அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் நான் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினச்சாலும் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக நான் அது நம்மளுக்கு தேவை இருக்காது. ஸோ இதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம், என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் வாட்ஸ்அப் கிட்ட வாட்ஸ்அப் நம்மளோட இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்கன்றது. அடுத்து செக்யூரிட்டி நோட்டிஃபிகேஷன். நீங்கள் அக்கௌண்ட்குள்ளே போனீங்க, செட்டிங்ஸ் அக்கௌண்ட்குள்ளே போனீங்கன்னா செக்யூரிட்டின்ற இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். இதில் எப்பவுமே செக்யூரிட்டியை நீங்கள் ஆன் ஆவீங்க, ஷோ செக்யூரிட்டி நோட்டிஃபிகேஷன் ஆன் ஆவீங்க. எதுக்கு இதை நான் சொல்ல வரேன்னா, உங்களோட ஏதாவது ஒரு கான்டாக்ட்ஸ் எடுத்துக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி, அவங்களோட சேட்டை ஓப்பன் பண்ணி அவங்களோட கான்டாக்ட் டிபிஐ கிளிக் பண்ணிங்கன்னா கான்டாக்ட் ஓப்பன் ஆகும். அந்த கான்டாக்டில் என்கிரிப்ஷன் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கேன் கோடும் கியூஆர் கோடும் கீழே நம்பர்ஸ் இருக்கும், ஒரு 60-digit நம்பர் இருக்கும். ஸோ உங்களோட நம்பரும் உங்களோட கான்டாக்ட் உங்களோட ஃப்ரெண்டோட நம்பரும் ஒரே நம்பராக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு சாவி இருக்குன்னா அதே சாவி தான் உங்கள் ஃப்ரெண்ட் வச்சுருப்பாங்க. ஸோ வாட்ஸ்அப் என்ன பண்ணியிருக்குன்னா என் டு என் என்கிரிப்ஷனு ப்ரைவசி சேட்ஸ் மெசேஜஸ் ஆடியோஸ் அண்ட் வீடியோஸ்க்காக என்னேபிள் பண்ணியிருக்கு. இது ஒரு நல்ல விஷயம். ஸோ தட் நம்ம அனுப்புகிற மெசேஜஸோ ஆடியோவோ வீடியோவோ நம்ம அனுப்புகிற பர்சனால் மட்டும்தான் பார்க்க முடியும். அதை தான் என்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்ம ஒரு டேட்டாவை அனுப்புகிறோம், அதை வந்து நம்ம கிட்ட இருக்கிற சாவி இந்த 60-digit சாவியை வச்சு பூட்டு போட்டு அனுப்புகிறோம். ரிசீவர் நம்ம யாருக்கு அனுப்புகிறோமோ அந்த ஃப்ரெண்டுனால அவங்களும் ஒரு சாவி, நம்ம ஆல்ரெடி ஒரு டூப்ளிகேட் சாவி கொடுத்து வச்சுருப்போம், அவரால் அந்த சாவியை வச்சு மெசேஜை ஓப்பன் பண்ண முடியும். நடுவில் வேற யாராலையும் அந்த மெசேஜ் ஆர் அந்த டேட்டாவை பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி லாக் பண்ணி அனுப்பிச்சிட்டோம். ரிசீவரால் மட்டும்தான் அந்த லாக்கை ஓப்பன் பண்ண முடியும். இது ஒரு நல்ல விஷயம். என்கிரிப்ஷன் இவ்வளோ என்கிரிப்ஷன் பண்ணியுமே இருந்தாலுமே நிறைய ஹேக்கிங் நடக்குது, டேட்டாவோட மிஸ்யூஸ் நடக்குது. அதனால தான் மற்ற செட்டிங்ஸும் நம்ம பார்த்துக்குறோம். ஸோ இந்த செக்யூரிட்டி கோட் எப்போவுமே நீங்கள் அனுப்புகிற கான்டாக்ட் பர்சனுக்கும் உங்களுக்கும் சேமாக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. நீங்கள் அனுப்புகிற பர்சன் உங்களுக்கு தெரிஞ்ச பர்சன் தானா, அவர் தானா அன்ட்டு வெரிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த செக்யூரிட்டி கோட். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ். இப்போது யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்க, இல்லை ஃபோட்டோ வீடியோஸ் அனுப்பிச்சாங்கன்னா, எஸ்பெஷலி ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் டைரெக்டாக நம்மளோட ஃபோட்டோ கேலரியில் போய் ஸ்டோர் ஆகுது. ஸோ யோசிச்சு பாருங்கள், இப்போ ஒரு ஆடியோ இல்லை வீடியோ இல்லை ஃபோட்டோவில் ஏதோ ஒரு வைரஸை போட்டு அனுப்புகிறாங்க. நம்மளுக்கு தெரியாத பர்சன், யார் வேணால் நம்மளுக்கு மெசேஜ் அனுப்பினால தெரியாத பர்சன் அனுப்புகிறாங்க, அது டைரெக்டாக போய் கேலரியில் போய் ஸ்டோர் ஆகுது. நம்ம ஓப்பன் பண்ணலன்னா கூட சில டைமில் போய் ஸ்டோர் ஆகுது, கரெக்டுங்களா? ஸோ அது ஸ்டோர் ஆன உடனே நம்ம ஃபோனையே ஹேக் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ அது முக்கியமாக நடக்கவே நடக்கக்கூடாது. அதனால தான் இந்த முக்கியமான ஃபீச்சரை நம்ம கண்டிப்பாக நோட் பண்ணி செக்யூர்டாக வச்சுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஐஃபோனுக்கு நல்ல செக்யூரிட்டி இருக்குது. ஐஓஎஸ் டிவைஸஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா சேட் இருக்கும். அந்த சேட்டில் சேவ் டு கேமரா ரோல் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணி விட்டுறலாம். ஸோ வர ஃபோட்டோஸ் எல்லாமே உங்கள் கேமரா ரோலுக்கு போகாது, வாட்ஸ்அப்லேயே மட்டும்தான் இருக்கும். ஆனால் ஆண்ட்ராய்ட் ஃபோன், சாம்சங், நிறைய ஃபோன்ஸ் இருக்குது, கரெக்டுங்களா? ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ், ஐஃபோனை தவிர மற்றது எல்லாமே மோஸ்ட்லி ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் தான். ஸோ ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் இந்த ஒரு செக்யூரிட்டி ஃபெசிலிட்டி இன்னும் வரலை. ஆனால் ஒரு ரவுண்ட் அபவுட் வே இருக்குது. என்ன பண்ணலான்னா, யூஸ்வலாக உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே ஒரு ஃபோல்டருக்குள்ளே போய் சேவ் ஆகும். நீங்கள் ஆண்ட்ராய்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ஃபைல் எக்ஸ்ப்ளோரருக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபோல்டருக்குள்ளே போய் ஃபோட்டோ மீடியா வீடியோஸ்ன்ட்டு சேவ் ஆகும். அதுக்குள்ளே போயிட்டு டாட் நோ மீடியா என்ற ஒரு ஃபைலை, டம்மி ஃபைலை க்ரியேட் பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டா இந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து உங்கள் கேலரிக்கு போகாதுன்னு சொல்கிறாங்க. பட் ஐஃபோனில் இந்த செக்யூரிட்டி நல்லாவே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா டிசேபிள் யுவர் க்ளவுட் பேக். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் வச்சுருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே, மெசேஜ், சேட், வீடியோ, ஆடியோஸ் எல்லாமே வந்து க்ளவுடில் பேக்கப் எடுத்துகிட்டே இருக்கும். எவ்ரிடே அந்த டேட்டாவெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களோட க்ளவுடு.
ஜிமெயில் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், லைக் ஐக்ளவுடாக இருக்கலாம், அதில் போய் ஸ்டோர் பண்ணிகிட்டே இருக்கோம் எவ்ரிடே. இதில் என்ன ஒரு செக்யூரிட்டி இஷ்யூனா, இந்த பேக்கப்பில் என்கிரிப்ஷன் இல்லை. முன்னாடி நான் ஒரு என்கிரிப்ஷன் பற்றி சொல்லியிருந்தேன்ல, நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் நீங்கள் ரிசீவரால் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும்ன்ட்டு. ஆனால் இந்த கிளவுட் பேக்கப்பில் அந்த என்கிரிப்ஷன் கிடையாது. உங்களோட கிளவுடில் போய் ஏதோ ஒரு ஸ்டோரேஜ் வச்சுக்கோங்களேன், ஸ்டோரேஜில் போய் அது சேவ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் அது உங்களோட ஸ்டோரேஜ் தான், ஒரு கூகுளாக இருக்கலாம் இல்லை ஐ கிளவுடாக இருக்கலாம். ஆனால் இப்போது என்கிரிப்ஷனே இல்லாமல் ஸ்டோர் ஆகும்போது, இப்போது கூகுளால் ஜிமெயில் வச்சுருந்தீங்கன்னா கூகுளால் உங்களோட சாட்ஸ் அண்ட் மெசேஜஸை பார்க்க முடியும். அதே மாதிரி ஐ கிளவுட்னால உங்களோட சாட்ஸ் அண்ட் மெசேஜஸை பார்க்க முடியும். அகெயின், ஒரு த்ரெட். உங்களுக்கு உங்களோட மெசேஜஸ்லாம் பேக்கப் எடுக்க வேணாம் நினச்சிங்கன்னா இந்த பேக்கப்பை டிசேபிள் பண்ணி வச்சுருங்க. அது எப்படி பண்ணுறதுனா, அகெயின் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு சாட்ஸ் அண்ட் இருக்கும், அதுக்குள்ளே போனீங்கன்னா சாட் பேக்கப் இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கல அந்த மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே பேக்கப் டு கூகுள் ட்ரைவ் மந்த்லி என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். டிஃபால்ட்டாக மந்த்லின்னு செட் ஆகிருக்கும். அதை போயிட்டு நெவர், எனக்கு பேக்கப்பே எடுக்க வேணாம்ன்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு நல்ல செக்யூரிட்டியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களோட சாட்ஸை நீங்கள் அடிக்கடி கிளியர் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஒரு சாட் விண்டோக்குள்ளே போனீங்கன்னா ரைட் ஹேண்ட் டாப்பில் அதே மூணு டாட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கிளியர் சாட் இருக்கும், அதை நீங்கள் கிளியர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு தேவையில்லாத ஒரு குரூப்பில் நீங்கள் இருக்கீங்க, அன்வான்ட் குரூப் நினச்சிங்கன்னா அதே மாதிரி அந்த குரூப்புக்குள்ளே போயிட்டு நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி எக்ஸிட் குரூப் பண்ணிக்கலாம். அடுத்து, இப்போது யாருன்ட்டே உங்களுக்கு தெரியல, அந்த பர்சன் வந்து உங்களுக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க, அவங்கள பிளாக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதே சாட் விண்டோக்குள்ளே போயிட்டு அந்த த்ரீ ஐக்கான்ஸை கிளிக் பண்ணி பிளாக்ன்ற ஆப்ஷனை கொடுக்கலாம். இல்லை இதை நீங்கள் வாட்ஸ்அப்க்கு ரிப்போர்ட் பண்ணணும், இவங்க வந்து ஹேக்கரான்னு தெரியல அப்படின்ட்டு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரிப்போர்ட் ஸ்பேமை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். வாட்ஸ்அப்பில் யார் வேணால் யாருக்கு மெசேஜ் அனுப்பலான்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு நிறைய விஷயம் வரும். நீங்கள் வந்து 1 கோடி ரூபாய் வந்து வின் பண்ணியிருக்கீங்க, இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட்ஸ் கொடுக்குறோம், இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள், அந்த மாதிரி நிறைய அன்வான்ட் மெசேஜஸ் வரும், நிறைய ஆசையை தூண்டுற மெசேஜஸ் வரும். எனக்கு தெரிஞ்சு அந்த மெசேஜஸ்லாம் நீங்கள் ஓப்பன் கூட பண்ணாமல் டெலீட் பண்ணிடுறது நல்லது. இல்லை ரிப்போர்ட் ஸ்பேம், நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இது ஒரு ஃப்ராட்லண்ட் மெசேஜ் அண்ட்டு வாட்ஸ்அப்புக்கு தெரிவிச்சிடுறது ரொம்ப நல்லது. அந்த நம்பரை கண்டிப்பாக பிளாக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஏமாத்துற மாதிரி வர மெசேஜஸை கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி பார்த்துறாதீங்க. அதே மாதிரி உங்களோட முன்னாடி சொன்ன மாதிரியே பேங்க் டீட்டெயில்ஸ் அண்ட் பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன்ஸை ரொம்ப செக்யூராக வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப் ஆர் எனி மெசேஜிங், எனி இன்டர்நெட் ரிலேட்டடான ஃபோரமில் நீங்கள் வந்து உங்களோட பர்சனல் ஐடென்டிட்டி, பேங்க் டீட்டெயில்ஸ் ஆர் ரொம்ப பர்சனலான இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட்ஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்காதீங்க. அடுத்து, இது ரொம்ப முக்கியமான விஷயம், இன்கேஸ் உங்கள் ஃபோனை நீங்கள் தொலைச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணணும், ஆர் உங்கள் ஃபோனை நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணுறீங்க, எனக்கு பழைய ஃபோன் ஆயிடுச்சு நான் புது ஃபோனுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னா நீங்கள் என்ன பண்ணோன்னா, புது ஃபோனில் உங்களோட சிம் கார்ட் போட்டு மறுபடியும் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. பழைய ஃபோனில் வாட்ஸ்அப் எல்லாமே கிளியர் ஆகிருக்கான்றதை கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம், நீங்கள் இன்கேஸ் ஃபோனை தொலைச்சிட்டிங்க வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நீங்கள் நெட்ஒர்க் சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவீங்க, சிம் கார்டை பிளாக் பண்ண சொல்லுவீங்க. அதே மாதிரி டூப்ளிகேட் சிம் கார்டு எதாவது வாங்கி இமீடியட்டாக இன்னொரு ஃபோனில் உங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி கண்டிப்பாக டெலீட் பண்ணி விட்டுருங்க. ஸோ தட் நீங்கள் ஃபோனை தொலைச்சாலும் இன்னொரு ஒருத்தரால் உங்களோட வாட்ஸ்அப் மெசேஜஸ் டீட்டெயில்ஸை பார்க்க முடியாது. நீங்கள் அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இம்மீடியட்டாக எல்லா இன்ஃபர்மேஷனும், மெசேஜ், ஆடியோஸ், வீடியோஸ், சாட்ஸ் எல்லாமே வந்து டெலீட் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக உங்ககிட்ட உங்களோட ஃபோன் இல்லைன்னா நீங்கள் வந்து டூப்ளிகேட் சிம் கார்டோ வாங்கி இதை டெலீட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஹோப் யூ ஆல் லைக் வீடியோ. ஏதாவது க்வெஷ்சன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்டில் அப்டேட் பண்ணுங்கள், ஐ வில் ட்ரை டு ஆன்சர். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் கமெண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பை.